திருப்பூரில் பின்னலாடை தொழிலை கைவிட்டுவிட்டு விதைப்பந்து தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டுள்ளது ஒரு தம்பதி. அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அவிநாசியை அடுத்த முத்தம்பாளையத்தைச் சேர்ந்த ராமசாமி பத்மபிரியா தம்பதியினர் பனியன் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். 2015 விதைப்பந்து தயாரிப்பு குறித்த கட்டுரையால் ஈர்க்கப்பட்டு விதைப்பந்து தயாரிப்பு தொழிலில் முனைப்பு காட்டிய ராமசாமி தொடர்ந்து 2 விதைப்பந்து தயாரிப்பு குறித்து தகவல்களை சேகரித்துள்ளார். ஒரு கட்டத்தில் பனியன் தொழில் கை கொடுக்காததால் தங்களது இருசக்கர வாகனத்தை அடகு வைத்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு முழு நேரமாக விதைப்பந்து தயாரிக்கும் பணியில் களமிறங்கினர். செம்மண், மாட்டுச்சாணம் மூலம் தயாரிக்கப்பட்ட இயற்கை உரம், தேங்காய் நார் என சரிவிகித அளவில் கலந்த கலவையில் உருவாக்கப்படும் வாகை, புங்கன், வேம்பு போன்ற மர வகைகள் மற்றும் காய்கறி, பழ வகைகள் என பலவிதமான விதை பந்துகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சுசீட் பாலிருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி போடும்போது அதில் இருந்து ரிசல்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து ஒரு தாம்பூல பைகளில் வந்துட்டு நம்ம வெட்டிங்க்கும் அண்ட் தென் எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. இடங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து காய்கறிகள், பூ வகைகள் அந்த மாதிரியும் கேட்பாங்க. நாங்கள் அதுக்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நாங்கள் விதைப்பந்துகளை தயார் பண்ணி வச்சிட்ருக்கோம். தொடக்கத்தில் ஆர்டர்கள் சேகரிக்கும் பணியை ராமசாமியும் விதைப்பந்து தயாரிக்கும் பணியை பத்மபிரியாவும் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது 30 வேலை வழங்கும் நிலைக்கு உயர்ந்துள்ளனர். மக்கள்கிட்டிருந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது, ரொம்ப உற்சாகமாக பாராட்டினாங்க. அந்த பாராட்டுகள் உற்சாகம் பார்த்தீங்கன்னா எங்களை 2500 ஃபங்க்ஷன் வரைக்கும் நாங்கள் இதுவரை கொடுத்துருக்கோம். ஒரு 54-55 லட்சம் விதைப்பந்துகளை இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. மரம் வளர்ப்பின் அவசியத்தை அனைவரும் உணர்ந்து வரும் நிலையில் ராமசாமி பத்மபிரியா தம்பதியினரின் விதைப்பந்து தயாரித்து விற்கும் முயற்சி பல்வேறு தரப்பிலும் பாராட்டை பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.